Hello everyone, what's welcome back to my channel Sadhna Movies Reaction. So guys, today I'm gonna react on second part of Maharaja movie. But if you came here for the first time, hi, I'm Sadhna. I do reaction here on movie scenes. If you aren't touching this kind of video, please do consider subscribing. Also follow my Instagram, link will be in description box. But for now, let's start. Ten. He's going back home. Today he will miss her. But she is not at home. Oh, snake. My God, I'm getting scared. What's wrong? Why everything was fallen? வண்டி ஒரே நிமிஷம் கேட்டு சொல்றேன் சார். ஏய், குணால் கண்ணாடியா? குணால் கண்ணாடியா? ஆ, அது ஏன்டா என்கிட்ட கேட்குற? நீ தாண்டா நேற்று இந்த ஆளோட வண்டியை சர்வீஸ் பண்ணி சாயங்காலம் எடுத்துகிட்டு போய் டெலிவரி கொடுத்த. அப்போ நீ எடுக்கலாம், வேற யாரா எடுத்துருப்பா? டெலிவரி கொடுத்தா நான் தான் எத்தனா? போய் வேலையா பாரு. நீ தாண்டா திருட. ஓவரா பேசுற. நீ திருட்ட நாய, ஜெயிலிருந்து வந்தவன் நீ தாண்டா? போனா போதும், ஒரு வேலை வாங்கி நீ கஸ்டமர் ஒன்றில் திருடுவே. நீ பண்ண தப்புக்கு அவங்ககிட்ட நான் அடி வாங்கணுமா? எனக்கு நாளைக்குள்ள என் கண்ணாடி வல்ல மொத்த கரேஜ் கொடுத்து விட்டுருவேன். ரெண்டு பேரை கொன்றுவேன். ஓ காட், சும்மா விட்டுறக்கூடாது. இன்னும் நாலு போட்டு அமைச்சிருக்கணும். மாப்பிள, நீ அவனை அடிச்சது பத்தாது, அவன் கேரேஜே கொளுத்திருக்கணும். ஓ
என் கால எடுத்து ஒரு சுத்திட்டு என்ன அடிக்கிறியா? விட மாட்டா. டேய் போலீஸ், பாய் போலீஸ், ரவுடிசம் இஸ் ஆல்சோ நாட் குட். வாங்க சார். மலை நல்லா இருக்கியா? மலை நல்லா இருக்கேன்டா சார். சட்டு போட்டு முடிச்சு விடுங்க சார், நிறைய வேலை கிடக்கு, போகணும். டே திரும்ப என்னடா அது? மாஸ்டர் கீ சார். கழுத்து தூக்க போட்டு அலையிற? யாரும் திருட்டு இருக்கூடாதுல்ல. யாரு உங்ககிட்ட? அட எங்கப்பா சார், எப்படி நிக்கிட்டு சார்? உன் விருப்பண்டா. What happened to him? सही जगह देख रही हूँ क्या? हाँ यार. என் பேர் மகாராஜா சார். வீட்டுல பொருள் ஒன்று திருட்டு போச்சு, எஃப்ஐஆர் போடலாம்னு வந்தேன் சார். எஃப்ஐஆர் போட வந்தியா? ஏன் கேசி நீயே விசாரணை பண்ண வேண்டியதானே? யோ முதல்ல என்ன திருடு போச்சுன்னு சொல்லு, அதுக்கு எஃப்ஐஆர் போடாம வேணாம நான் முடிவு பண்ணுறேன். முதல்ல எஃப்ஐஆர் நொட்டு வாங்க உனக்கு. தண்ணி குடிச்சிட்டியா? நீ யாரு, என்ன திருடு போச்சு கொஞ்சம் தெளிவாக சொல்லு. என் பேர் மகாராஜா சார். ஆ நான் கேட்க நல்ல சலூன் கடை வச்சுருக்கேன் சார். ஆமாம் சார், வீடு பள்ளிக்கரணம் பாரத நகரில் இருக்குது சார். நேற்று நைட்டு ஒரு 10 மணி இருக்கும், நான் கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்தேன். எப்போவுமே வீட்டுக்கு வெளியே இருக்க பூந்தொட்டிக்கிட்ட தான் சார் சாவி வைப்பேன். சரி. நேற்று வந்து தொட்டிக்கிலேருந்து சாவி எடுத்தேன், கதவை திறந்து உள்ளே போனேன் சார். ஹாலுக்கு வந்து லைட்டை போட்டேன் சார். அப்புறம் தோளிலேருந்து பேக் கழட்டி வச்சேன் சார். அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு ரூம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் சார். சரி. அப்போ திடீர்னு எனக்கு பின்னாடி இருந்து டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு சார். நான் என்னன்னு திரும்பி பார்த்தேன், ரெண்டு பேர் முகமூடி போட்டிருந்தாங்க சார். என்னையா சொல்கிற? அதில் ஒருத்தன் பின்னாடி இருந்து கிட்ட வந்தான் சார். நான் யார் நீங்கன்னு கத்துனேன், உடனே டப்புன்னு என் வாயை பொத்தி என்னை இறுக்கி பிடிச்சிட்டான் சார். ஐயோ நான் கையை கடிச்சிட்டேன் சார். திடீர்னு மூணாவது ஒருத்தன் ஹாலில் ஒழிஞ்சிட்டு இருப்பான் போல. அவன் அங்கேருந்து ஓடி வந்து ஒரு இரும்பு எடுத்து விட்டான் சார் ஒரு அடி. நான் அப்படியே கதி கலங்கிட்டேன் சார். என் கண்ணில் மங்களா, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல சார். That is what I was thinking. அப்புறம் அந்த மூணு பேரும் மாறி மாறி என்ன போட்டு அடிச்சுட்டே இருந்தாங்க சார். நீ வர்றதுக்கு முன்னாடியே அந்த மூணு பேரும் வீட்டில் இருந்துக்கானுங்களா? ஆமாம் சார். சார் சார் மேலே சொல்லு, மேலே சொல்லு. அப்புறம் அந்த மூணு பேர் என்ன அடிச்சு போட்டு என் லட்சுமி தூக்கிட்டு போயிட்டாங்க சார். எனக்கு என் லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். கொஞ்சம் கஷ்டம்தான். எத்தனை சார் வரும் சார்? நகையெல்லாம் இல்லை சார். பணமா? பணமும் இல்லை சார். லட்சுமி ரொம்ப வருஷமா இறந்து போயிட்டாங்க சார். நானும் என் பொண்ணு மட்டும்தான் சார். என் பொண்ணு ஸ்கூல் கேம்புக்கு போயிருக்கா சார். என்னையா சொல்ற? ஓ பொண்ணும் இல்லை, பொண்டாட்டியும் இல்லை, அக்கா தங்கச்சி இல்லைன்ற. அப்போ லட்சுமின்றது யாரையா சார்? லட்சுமி சார். லட்சுமி சார், லட்சுமி சார், இருங்க சார், இருங்க சார், வா. இது பாருங்க சார். இது நீ? இது என் பொண்ணு சார். தெரியுது. லட்சுமி எங்கயா? லட்சுமி சார். குப்பத்தொட்டி லட்சுமி சார். அத லட்சுமியா? இதுக்கு நானே பரவாயில்லையே. நீ முதல்ல வந்து எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னியே, அது இந்த குப்பத்துறை தான். லட்சுமி சார். யோ குப்பத்துறை தானையா சார்? லட்சுமி சார். சரி புரிஞ்சுடாமா.
நான் கேட்குற கேள்விக்கு தெல்ல தெளிவாக பதில் சொல்லணும். குப்பை தொட்டிக்குள்ள நகை பணம் ஏதாவது இருந்துச்சா? இல்லை சார். ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் சீக்மெண்ட்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். குப்பை தொட்டிக்குள்ள எதுவுமே இல்லையா? இல்லை சார். குப்பை இல்லை சார். குப்பை தொட்டியில் குப்பை கூட இல்லை? இல்லை சார். அந்த குப்பை தொட்டி எதுவும் தங்கத்தில் பண்ணதா? லட்சுமி இரும்பு சார். இரும்பா? ஆமாம் சார். எவ்வளோ இருக்கும்? இருக்கும் சார், இருக்கும். அப்பயே ஒரு 350-400 இருக்கும் சார். ஓஹோ, அந்த 350 குப்பை தொட்டி எடுக்கத்தான் அந்த 3 பேரும் வீட்டுக்கு வந்திருக்கானுங்க. ஆமாம் சார். வந்து ஒன்று அடிச்சு போட்டு அந்த குப்பை தொட்டி எடுத்து போயிட்டானுங்க. ஆமாம் சார். ஆனால் குப்பை தொட்டில் ஒன்றும் இல்லை? இல்லை 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 சார். டேய், என்னை பார்த்தா கேனப்பையமே தெரியுதா? இல்லை ஸ்டேஷனை பார்த்தா மெண்டல் ஹாஸ்பிட்டல் தெரியுதா? சார், லட்சம் தான் என் பொண்ணோட உயிரை காப்பாத்துச்சு. எப்படியாவது என் லட்சுமி கொடுத்துருங்க சார். ஏற்கனவே நான் செம்ம கடுப்பில் இருக்கேன், வெறுப்பத்திட்டு இருக்காத உழுத கலவி போயிரு. குப்பை தொட்டி வேணா குண்டிய காணும். தயவு செஞ்சு என் பொண்ணு வரத்துக்குள்ள லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். இல்லைனா நான் என்னடா விரலிட்டு பேசுறேன். இல்லைனா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இப்ப சொல்றேன், என்னடா பண்ணு? என்ன பண்ணுவ சொல்லு. என்ன கிழிச்சிருவியா? என்ன பண்ணுவ சொல்லு. நான் மேல் இடத்துல உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் முடியா? பைத்தியங்கிற மாதிரி இருக்கா சார்? நம்ம அடிச்சு ஏதாவது ஒண்ணு ஆயிர போகுது சார். பேச்சு நம்ம சார், நான் பைத்தியம் இல்ல சார். என் லட்சுமி கண்டுபிடிச்சு கொடுங்க சார். யாரு இவன் பைத்தியக்காரனா? நம்மள பைத்தியக்காரன் வெளியே பாத்தீங்க? பாய், வாட் இஸ் திஸ் மூவி? சாவி அங்கதான் இருந்துச்சா சார்? சாவி அங்கதான் இருந்துச்சான்னு? ஆமா சார், சும்மாதான் தேடி பார்த்தேன், மொத்த சாவி இங்கதான் வச்சிருக்காங்க. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மாஜிஸ்ட்ரேட்டு நாங்க தான் பதில் சொல்லணும். திருப்பதி போனது ஒரு குத்தமா சார், வந்து பார்த்தா நாமத்தை போட்டு வச்சிருக்கான். என்ன பாக்க வரதுக்கு முன்னாடி பீரோ சாவி பீரோ மேல வச்சுட்டு வாங்க 7 மணியான சார் சொன்னாரு. நம்ம வீடு சார், நம்ம தானே ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்ன சார், 82 சவரம் சார். அதான் இப்ப ரெக்கவர் பண்ணிட்டோம்ல, டென்ஷன் ஆகாதீங்க சார். I'm getting confused. தீன் சார் சீஸ் ஏக் சாத் திகா ரே. தங்க சார். சிக்கர். சார், வீடு ரொம்ப நல்லா கட்டிருக்கீங்க சார். எப்படி ஒரு மூணுசி ஆயிருக்கும்ல? எந்த காலத்துல சார் இருக்கீங்க? பக்கா இன்டீரியர் டெக்கரேஷனோட 7C ஆச்சு. இந்த ஏரியால நம்ம வீடு தான் கெத்து. அந்த லேலக்கு சார், நீங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்றதா சொன்னாங்க. மாசம் படிப்பெல்லாம் போக ஒரு 60,000 தான் வருமாமே. அப்புறம் எப்படி
கேபலா? நீங்க யார் சார் அதெல்லாம் கேட்கறக்கு? நீங்க என்ன ஐடியா? நான் எப்படி சம்பாரிச்சா உங்களுக்கு என்ன? வரட்டும், ஐடி வரட்டும். ஐ ஹவ் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ், நான் காட்டிக்கிறேன். எங்க சைன் பண்ணோம்? தேங்க்யூ சார். கிளம்புங்க சார். எல்லாம் நேரம் சார். சார் 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 சார், நீங்க கொடுத்த நகையெல்லாம் கவரிங் சார். கவரிங் நகைக்கா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ணல சார். இல்ல சார், எங்க நகையெல்லாம் ஒரிஜினல் சார். நீங்க கொடுத்தது சார் கவரிங். டிசைன்லாம் அப்படியே இருக்கு, இதை போய் கவரிங்கிறீங்க, அதான கொண்டு கொடுத்தேன் சார். டிசைன் எல்லாம் ஒண்ணுதான் சார், ஆனா இது கவரிங் எங்களுக்கு கோல்டு சார். நகையெல்லாம் எங்க சார்? எடுத்ததான் கொடுத்துருங்க சார். அது அவர் கவரிங்ன்றாரு. கோல்டு எங்கடா? இதான் சார் நான் எடுத்தேன். என்னத்த எடுத்த? கோல்டுங்க 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 சார் எங்கடா சார் கோல்டுங்க? ஏண்டா நீ திருடினது 82 சவரா, ரெக்கவர் பண்ணது 87 சவரனா? ஒரு டூப்ளிகேட் கூட ஒழுங்கா பண்ண தெரியாதாடா சார். சொல்லுவாங்களா I have the documents. Here I get it. Volandru. Indamma. Edavadhu thevena veetla vandha ammava paaru. Sariya? Amuda, patram maari. Kulandhai paathuka. Seekiram vella vandruvana. No. So guys, जैसे कि हमने ये सेकंड सीन भी देख लिया है महाराजा मूवी का, विच इज लुकिंग क्वाइट इम्प्रेसिव. लाइक सी हाउ पुलिस इज डूइंग चोरी एंड विजय सेतुपति सीन, यार ही पुल्ड इट डाउन एंड लाइक दैट स्नेक केम एंड ऑब्वियसली लाइक पुलिस ऑफिसर विल बी लाइक कि डस्टबिन ही तो चोरी हुआ है, व्हाई टू डू अ कंप्लेन अबाउट इट एंड ऑल, दे विल टॉक लाइक दिस ओनली. बट लक्ष्मी इज वेरी इंपॉर्टेंट फॉर देम. And yeah, before his daughter will come, he wanted back because he's scared of his daughter, huh? Yeah, I'm liking this movie a lot till now. And like their daughter and father bond is special. That's why he's doing all that complaining. And police is like too so much confused. What is this happening? Why he's complaining about just a dustbin? And yeah. But yeah, if someone came, he beated him. Like he stole anything from his house, how can someone break into someone's home? Okay, that is also a mistake na. To jab kisi ke ghar ke andar agar chor ghus raha hai to wo uski complaint karega na ki bhai safe nahi hai na, aisa koi bhi ghar mein ghus jayega tumhare, tumhe marega, tumhare ghar se kuch bhi utha ke le jayega. Aaj lakshmi ko utha ke le gaya, kal ko kuch aur cheez utha ke le jayega. Kya pata sona hota to sona bhi utha ke le jata, unke paas sona nahi hoga to sirf dustbin ko utha ke le kiya. But for that he can ask for a complaint and police ko complain karni chahiye ki ghar ke andar kisi ne break kiya, wahi ek bahut badi cheez hai na. To let's see ab kya hoga. In further scenes, still now I'm enjoying it a lot. वो वाला सीन कि पुलिस मिली हुई है भाई उनके साथ और वो सोना चोरी कर रहे हैं आराम से मजे से, ठीक है, और पुलिस उसको फिर फेक गोल्ड को उनको वापस भी कर रही है और थोड़ा सा उनको डरा भी रही है, बोल कि तुमने कैसे किया ये, है ना, ये इतना बड़ा घर बना दिया 60,000 की सैलरी पे एंड ऑल. बट मूवी इज लुकिंग फैंटेस्टिक. ओके, लाइक जो भी दिखा रहे मूवी में बहुत मस्त लग रहा है. वो लोग कहाँ से है, मतलब ये रेफरेंस उन्होंने इसलिए दिया दिखाने के लिए कि पुलिस भी मिली होती है. So yeah, that is it for this video. I enjoyed this video a lot. Like I'm enjoying this movie a lot till now. What about you guys? Did you like my reaction? Comment down below. If you like this video, give it a thumbs up. Subscribe my channel and I will see you super soon in further scenes. Till then, bye-bye.